live straight from my home after a long time. As usual, as always say, எப்பவுமே வெளியே போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். லைக் ஓகே, என்னோட ரூம்ல வந்து திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உட்காரணும், வெளியே பண்ணும்போது எங்க இருக்கணும் அப்படியே வந்து டைரக்டா லைவ் போயிடலாம். வீட்டுல உட்காரும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு உட்காரணும் போது சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் லேட், அண்ட் சம்டைம்ஸ் வந்து நான் டோர்லாம் வந்து லாக் பண்ணிட்டு வரேன். வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, ரூம் குள்ள இருக்க டோர் க்ளோஸ் பண்ணிருந்தா அவங்க வந்து கதவு தட்டுவாங்க திறப்பாங்க. சோ இத மாதிரியான சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரணும். That's one of the reasons most of the time when I say live from my home, it gets delayed. First of all, sorry for that. Okay, straight away jumping into the topic. I'm Thamizharasan, Event MC, Anchor Trainer and founder of Chennai Event MCs and co-founder of Chennai Event Entertainers, co-founder along with MC Nandhini, Aravindan. Enna Chennai Event Entertainers yaarukaga appadina Chennai la iruka Chennai mattum kedaiyadhu, whatever I say it's applicable across Tamil Nadu, India. Irukra entertainers, event professionals yaara irundhalum avangala profile enga website la register pannikalam. Of course, commercial is involved. அது அவங்களுக்கு எங்க எங்க கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு அசோசியேஷன் இருக்கு, வாட் இஸ் த க்ரோத், வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் க்ரோத், இதெல்லாம் பேஸ் பண்ணி கமர்ஷியல்ஸ் டிசைட் பண்ணப்படும். சென்னை இவெண்ட் என்டர்டைன்ஸ் .com ஒரு இவெண்ட் ப்ரொஃபஷனலுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸ்ட்ரெயிட் அவே கெட்டிங் இன் டு தி டாபிக், இஸ் டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட்? டாபிக் சிம்பிள் டாபிக்கா நான் கொடுக்கல, லைனா வந்து வேற கொஸ்டின்ஸ் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ ரீட் த க்வெஸ்சன்ஸ். இஸ் டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட்? டாக்குமெண்டேஷனா எதை மீன் பண்ணனா, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எழுதுறது, நீங்க பண்ண போறீங்கன்றதும் சரி இல்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி, தோஸ் திங் ஆர் கால்ட் அஸ் டாக்குமெண்டேஷன். ஒரு கார்பரேட் கல்ச்சர்ல கேட்டிங்க அப்படின்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எஸ்ஓபி ஆக்கிட்டீங்க அப்படின்னா யாரானாலும் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து ரெப்ளிகேட் பண்ண முடியும், அதுதான் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வை டூ பீப்புள் ஹெசிடேட் டு ரைட் தர் பிளான்ஸ் ஆர் த டாஸ்க் வாட் தே ஹவ் டன் இன் அ டே? அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போறோன்றத பிளான் பண்றதுக்கும் சில பேருக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னு ஒரு லிஸ்ட் கேட்டாலும் அதை செய்யறது கஷ்டப்படுவாங்க, அது ஏன்? இது நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் படிக்கிறேன், ஐ வில் கம் டு தி ஆன்சர் லிட்டில் லேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஸ் ரைட்டிங் யுவர் கோல்ஸ் பிளான்ஸ் அண்ட் டாஸ்க் ரியலி ஹெல்ப்ஃபுல்? ஓகே, கோல்ஸ் எழுதுனாலையோ உங்களோட பிளான்ஸ் எழுதுனாலையோ உங்களோட டாஸ்க் எழுதுனாலையோ அது உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்லை உங்களோட லைஃப் வந்து ரொம்ப மெக்கானிக்கலா எடுத்துட்டு போக போகுதா? வை இஸ் தட் ரைட்டிங் யுவர் டாஸ்க் எ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டாஸ்க் அண்ட் ஹவு டு ஓவர் கம் இட்? பல நேரத்தில் நம்ம உட்காந்து நமக்கு இருக்க டாஸ்க் லிஸ்ட் அவுட் பண்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல், அது ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அந்த லாஸ்ட் க்வெஸ்சன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்வெஸ்சன், எனக்கு ஏன் கூட ஈஸியா ரிலேட் பண்ண முடியும், வை டு யூ கெட் ஆங்கிரி வென் சம்மன் ஆஸ்க் யூ க்வெஸ்சன்ஸ்? எஸ்பெஷலி உன்னோட டாஸ்க் எழுது, உன்னோட கோல் என்ன, உன்னோட பிளான் என்ன, நீ என்ன பண்ண அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கறானா ரொம்ப கோவம். சோ இந்த அஞ்சு விஷயத்தை நான் கம்ப்ளீட்டா வந்து ஓவரால் அஞ்சுமே க்வெஸ்சன் பை க்வெஸ்சனா ஆன்சர் பண்ண போறது கிடையாது, நான் ஓவரால் பேசுறது வந்து எல்லாமே கவர் ஆயிடும். சோ இன்னைக்கான டாபிக் மெயின்லி என்னன்னா டாக்குமெண்டேஷன். நீங்க செய்யற விஷயத்த செய்ய போறதையோ இல்ல செஞ்சதையோ நீங்க ரிட்டர்ன்ல எழுத ரெடியா, ஏன் எழுத மாட்டேன்றீங்க, எழுதுனால என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன பிளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு, இதுதான் வந்து ஓவரால் டிஸ்கஸ் பண்ண போறேன். மேபி ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஆன டிஸ்கஷன் அதுக்கு போகுது. நடுவில் யாராவது உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணணும், இஃப் யூ டு ஷேர் யுவர் ஒப்பீனியன், யுவர் சஜஷன், யுவர் டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஷேர் இட். இஃப் யூ ஹவ் க்வெஸ்சன் ஆல்சோ யூ கேன் ஷேர் இட். இன்னைக்கு லைவ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துட்டு போறேன், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான யூஸ்ஃபுல்லான டாபிக். ஐ கேன் சே என்னோட இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் என்னோட மென்டார் டாக்டர் மகாராஜா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள்ல சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போறேன். பல விஷயங்கள் இதுல இந்த விஷயம் நான் பேசும்போது ஏன் சென்சிட்டிவ் டாபிக்னா, இந்த விஷயத்துல எனக்கும் அவருக்கும் நிறைய தடவை கிளாஷ்லாம் கூட வந்திருக்கு. லைக் கிளாஷ் போது ஐ அட்மிட் ஓப்பன்லி, ஒரு ஓப்பன் ஃபார்ம்ல அட்மிட் பண்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்களோட குருநாதர்கிட்ட குட்டி குட்டி கிளாஷஸ் வரும், டிஸ்அக்ரிமெண்ட் வரும், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அது எல்லாரோட லைஃப்லயும் வரும். எதுக்காக நான் சொல்றேன்னா, பல பேர் வந்து குரு கிட்ட சண்டை போட்டுட்டா வந்து ஐயோ அவ்வளவுதானா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைப்பாங்க, அது சகஜம். ரெண்டு பேருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும், எனக்கு ஒர்க் என் மென்டரா இருக்கும் இல்ல நான் அவட்டே என் ட்ரெயினா இருக்கும், பட் அதுல வாட் யூ லேர்ன் அதுதான் முக்கியம். அதுல யாரு கரெக்ட் எது கரெக்ட்ன்றதை தாண்டி ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஒரு தடவை நடக்கிற டிஸ்கஷன்லயும் வாட் இஸ் யூ லேர்ன், அதை எப்படி எடுத்துட்டு போறீங்க, அது ரெண்டு பேருக்கு எப்படி பெனிஃபிஷியலா இருப்பது, சொசைட்டிக்கு எப்படி பெனிஃபிஷியலா இருப்பது. As we, as I always say, as my mentor always says, win, win, win situation. He has to win, I have to win, and the society has to win. இந்த மூணுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்க பண்ற எல்லா ஒர்க்குமே சரி. அதனாலதான் இந்த ஃப்ரீ லைவ்ஸ் ஆகட்டும், நாங்க பண்ற வீடியோஸ் ஆகட்டும், நாங்க வெப்சைட்ல அப்டேட் பண்றதாகட்டும், we give most of things for free. Where it's helpful for the society. அது ஒரு வகையில எனக்கு மார்க்கெட்டிங் மெட்டீரியலா இருக்கும், ஒரு வகையில நான் கிராட்டிடியூட் செலுத்தக்கூடிய ஒரு போஸ்டா இருக்கும், ஒரு வகையில சொசைட்டி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கமிங் டு தி டாபிக், டாக்குமெண்டேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின் போது உங்க மைண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், ஓகேங்களா? அது வந்து நான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிளானிங். நான் எப்பவுமே கேட்கிற க்வெஸ்சன் பிளானிங் வரும்போது, இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 விஷயம் நான் பிளான் பண்ணேன், மேபி நான் க்வெஸ்சன் கேட்க யாராவது ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆன்சர் தேர். கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும் நீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா அடுத்த டாபிக் போயிடுவேன். தமிழ் பாரதி, எஸ் டாக்குமெண்டேஷன் வில் மேக் அவர் கண்டென்ட் டு பி டேஞ்சபிள் அண்ட் டு பி வித் அஸ் ஃபார் லாங் டேர்ம். ஃபேன்டாஸ்டிக் ஆன்சர் தமிழ், லாங் டேர்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் மை க்வெஸ்சன், நான் வந்து ஐம் அ பர்சன் ஹூ பிளான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் பர்சன் ஏ, பர்சன் பி இருக்கிறாங்க, அவங்க வந்து பிளானிங்கே இல்லை. ஓகே,
சோ நான் இன்னைக்கு என்ன பண்றேன், 10 விஷயம் நான் பிளான் பண்ணேன் மார்னிங் எழுந்தது, இல்ல நேத்து நைட் வந்து இன்னைக்கு நான் 10 டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அது அதர் பர்சன் ஆல்சோ ஆஸ் சிமிலர் டாஸ்க் பட் இஸ் நாட் பிளானிங் ஈ ஆர் ஷி ஓகே இஸ் நாட் பிளானிங். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தா நான் பத்துல பத்துமே முடிச்ச பண்ணா மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன்சர் பி நோ, நான் ஒரு நாலோ அஞ்சோ பண்ணிருப்பேன், 4 or 5 ஐ விட் ஹவ் கம்ப்ளீட்டட். அதர் பர்சன் ஒரு 1 or 2 கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமா கில்ட்டி கான்சியஸ் இருக்கோ, யாருக்கு அதிகமா ஒர்க் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம் யாருக்கு இருக்கும். நான் பிளான் பண்றேன் 10 டாஸ்க் வந்து பிளான் பண்ணிட்டேன், அதுல நாலோ அஞ்சோ தான் பண்றேன். அதர் பர்சன் ஃப்ரீ ஃப்ளோல பண்றாங்க, ஒரு டாஸ்க்கோ ரெண்டு டாஸ்க்கோ தான் முடிக்கிறாங்க ஜாலியா. யாருக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் நைட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கா நீங்க பார்க்கும்போது எனக்கு தான் இருக்கணும். என்னன்னா 10 பிளான் பண்ணி 5 தான் முடிச்சிருக்கேன், ஃபெயிலியர். அது 5 டாஸ்க் பிளான் பண்ணி முடிக்கல அப்படின்னு ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுவே அடுத்த பர்சன் பார்த்தா பிளானே பண்ணாம ஏதோ ஒரு டாஸ்க் ரெண்டு டாஸ்க் முடிச்சிருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. பட் இதோட ரிசல்ட் எங்க இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு 10 டாஸ்க் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ எந்த 5 முடிக்கலன்னு தெரியும். நாளைக்கு பிளான் பண்ணும்போது இந்த 5 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி நாளைக்கு ஒரு 10 டாஸ்க் டோட்டல் 15 எழுதுற அப்படின்னா நாளைக்கு முடிக்கும்போது மேபி ஒரு 5 முடிக்கலாம் 10 முடிக்கலாம். ஸோ எவ்ரிடே நான் முடிக்காத டாஸ்க் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது வாட் ஆர் தி பெண்டிங் டாஸ்க் எனக்கு நல்லாவே தெரியும், என்னெல்லாம் பண்ணணும்ன்றது கிளியர் பிக்சர் இருக்கும். இதுவே பிளான் பண்ணாத ஒரு ஆள் இன்னைக்கு 10 டாஸ்க்ல 1 தான் பண்ணாரு 2 தான் பண்ணாரு, நாளைக்கு அதே மாதிரி ஒரு 10 புது டாஸ்க் இருக்கும், அப்பவும் பிளான் பண்ணாம 1-2 பண்றாரு, இந்த விட்டு போன டாஸ்க் எல்லாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அப்படியே ஃப்ளோல போயிடாது, எல்லாமே அக்குமுலேட் ஆயிட்டு ஒரு நாள் வந்து பயங்கரமா ரிட்டர்ன் அடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-100 டாஸ்க் செஞ்சே ஆகணும் அப்படின்ற நிலைமையில வந்து நிற்கும். அப்போ வந்து யூ வுடன்ட் ஈவன் பி அவேர் தட் இவ்வளவு டாஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டாஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியாம எதுவுமே பண்ண முடியாம போவாங்க. ஸோ அந்த வகையில தான் பிளானிங் உட் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹெல்ப்ஃபுல். நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் பிளானிங். நிறைய பேர் பிளான் பண்ணாத ரீசன் என்ன அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட என்னோட இந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்ற ரீசன், அட போப்பா பிளான் பண்ணா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃப்ரீ ஃப்ளோல போறாங்க. பட் ஃப்ரீ ஃப்ளோல போகும்போது அவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாததுனால வந்து அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் நினைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. பிளான் பண்றவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் விட்டு போச்சுன்றது தெரியும். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் த பிளான். வெதர் யூ சக்சீட், வெதர் யூ கம்ப்ளீட் 100% பிளான் ஆர் நாட், பிளான் பண்ணுங்க. டெய்லி பண்ணனாலும் சரி, எப்பெல்லாம் ஞாபகம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி பிளான் பண்றேன்னு சொல்லணும்னா நான் யோகியம் கிடையாது, நான் வந்து மறந்துடும் இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பிளான் பண்ணாம விட்டு போயிருக்கலாம். ஸோ வாட், நாளைக்கு எனக்கு ஞாபகம் ரொம்ப லெட் மீ டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி இருக்கிற கோல் செட்டிங் டாபிக், என்னோட நியூ இயர் வந்துச்சுன்னா நான் பேசுற டாபிக. நியூ இயர்க்கு மட்டும் தான் நீங்க கோல்ஸ் செட் பண்ணணும், ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர்ல ஆரம்பிக்கிறேன் நான் டெய்லி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு நான் அடுத்த ஒரு காலத்துல டாஸ்க் எடுத்தேன், 7 days கண்டினியூஸா பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணல, பிப்ரவரி மந்த் ஞாபகம் வரும், ஐயோ நம்ம கோல் எடுத்தமே கோல் வச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட், பிப்ரவரி 1st ஆரம்பிங்க, 2nd ஆரம்பிங்க, எப்போ வேணாலும். வென் யூ வாண்ட் டு டூ சம்திங் குட் ஸ்டார்ட் இமீடியட்லி, எப்போலாம் உங்க ஞாபகம் வருதோ பண்ணுங்க. இல்லை நான் நியூ இயர்க்கு தான் கோல் எடுப்பேன், நான் தீபாவளிக்கு தான் எடுப்பேன், என் பர்த்டேக்கு தான் எடுப்பேன்னு வெயிட் பண்ணாமல் யூ கேன் வெயிட் ஃபார் சம் ஆஸ்பிஷியஸ் டே. அதுக்கான சொல்யூஷன் என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஆஸ்பிஷியஸ் டே பார்க்குற ஆளாக இருந்தால் நியூ இயர் மட்டும் பார்க்காதீங்க, நடுவில் உங்க பர்த்டே வரும், கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே வரும், பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே வரும், அப்பா அம்மா பிறந்த நாள் வரும், கல்யாண நாள் வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும். ஸோ ஏதாவது ஒரு டே நியர் பை டே வச்சுக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா அதோட பெஸ்ட் என்னைக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பண்றதுதான் பெஸ்ட். அந்த வகையில வந்து நான் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் வச்சு அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல. பட் எவ்ரி லைவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 70th or 80th டே நான் பண்ணது, எவ்ரிடே தொடர்ந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் எனக்காவது நான் பிரேக் பண்ணாலும் சரி, யாரும் எனக்கு க்வெஸ்சன் கேட்க போது கிடையாது, ஏன் நீங்க எவ்ரி லைவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. மேபி டெய்லி பண்ணி எனக்கு ஏன் பண்ணலன்னு கேட்கலாமே தவிர ஐ நீ நாட் ஆன்சர் எனி ஒன். அப்ப நான் அடிக்கிறேன் ஞாபகம் வருது, திரும்ப ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ அந்த வகையில வென் யூ பிளான், whether you are successful or not, whether you are able to complete the 100% plan, 10 task or 10 me mudikka mudiyadhu illa 2 da mudikka mudiyadhaala seri, keep doing the plan. enikka marandringa romba stressful ah vidunga, adutha naal thirumba pannunga, so that you know what you need to do. adhu first thing, adukku dhaan planning. so inga irukra ellathiyume eduthu vandu neenga paper la kottitinga, unga system la kottitinga, inga mind free ah irukum. adigadi na solra example entry board pathi, entry board vandu eppadi pattaa aalna, avaru vandu bhayangaramana talented person, ana neri per avara challenge pannanga. என்ட்ரி போர்டுக்கு விஷயமே எனக்கு இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன்ஸ், நான் நிறைய இடத்துல சொல்ற விஷயங்கள் விஷயம். என்ட்ரி போர்டு வந்து அவருக்கு விஷயமே தெரியாது, ஊரை ஏமாத்திட்டு இருக்கா சொல்லிட்டு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க சரி ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், வி லாஸ்ட் க்வெஸ்சன்ஸ் 24 இஷூட் ஆன்சர் அப்படின்னு கேட்டாங்க. அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவரோட ரூம்ல வந்து ஒரு 10-15 இண்டஸ்ட்ரியில இருந்து ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்கறாரு, ஒருத்தர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்து கேட்கறாரு, ஒருத்தர் வேற ஏதாவது இதுல இருந்து கேட்கறாரு. அவங்க கேட்கிற எல்லா க்வெஸ்சனுமே போர்டு வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்றாரு, ப்ரெஸ் பண்ணனா அந்த ஃபீல்டு லெட்டரா ஒரு எம்ப்ளாயி வராரு, அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணாரு. ஸோ எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் ஃபோர் நோஸ் டு ப்ரெஸ் எட் பட்டன், சம்மன் கம்ஸ் தி ஆன்சர். அப்போ ஃபோர் கொடுக்குற ஆன்சர் என்ன அப்படின்னா, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரியணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் எல்லா விஷயமே தெரிஞ்சவங்க என் கீழே எம்ப்ளாயா இருக்கிறாங்க. யார் யாருக்கு என்ன விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியும், அவங்க கூப்பிட்டுனா பதில் சொல்லுவாங்க. அப்போ என் மைண்ட் என்னன்னா எல்லாத்தையும் போய் டம்ப் பண்ணாமல் என் மைண்டை ஃப்ரீயாக வச்சிருக்கேன், என்னால் திங்க் பண்ண முடியுது. ஸோ உலகத்திலேயே கஷ்டமான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கிங், அதுதான் நிறைய பேர் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிற விஷயம். நான் அதை பண்ணுறேன், தட்ஸ் அ ரீசன் ஐ அம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், மைண்ட்ல தூங்க தூங்க எல்லாமே டம்ப் பண்ணாம நீங்க பேப்பர்ல எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், உங்களால திங்க் பண்ண முடியும்,
நெக்ஸ்ட் என்னட்டு மூவ் ஆக முடியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங், டூ த பிளானிங், வெதர் யூ எக்ஸிக்யூட் இட் ஆர் நாட், வெதர் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட், பேப்பர்ல எடுத்துட்டு வாங்க. ஏன்னா சில நேரத்தில் இங்கே பேப்பர்ல பல பேர் எழுதாத காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பயம், ஐயோ இவ்வளோ வேலை எனக்கு இருக்கா அப்படின்ற ஃபர்ஸ்ட் பயம். செகண்ட், யாருக்காவது கடன் இருக்க வச்சுங்களேன், டெட் இருக்கு அப்படின்னா எவ்வளோ டெட் இருக்குன்னு எழுத சொல்லுங்களேன், எழுதவே மாட்டாங்க. நீ 90 இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க, யூ கேன் டூ தட், யூ கேன் ட்ரஸ்ட் மீ அண்ட் டூ தட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், 90% ஆஃப் பீப்பிள் வில் நாட் ரைட் இட். கேட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோட கடன் இருக்கு கேட்டால் ஒரு 50,000 60,000 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் கொடுக்குங்கன்னா அப்போதான் உட்காந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், லிஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க, ஓரளவு தான் சொல்லுவாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தட் இஸ் த ரீசன் தேர் ஆல்வேஸ் இன் டெட். அதாவது இந்த ரிச் மில்லியனர் மென்டாலிட்டி, ரிச் மேன் மென்டாலிட்டிலாம் நமக்கு தெரியுமா, அவங்களாம் அந்த சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா வந்து தைரியமா வந்து எழுதக்கூடிய ஆட்கள். நான் என்னோட கடன் என்ன இருக்குன்னு என்னால எழுதுறதுக்கு பயப்படுற அப்படின்னா அதை பார்க்கும்போது அந்த ஃபிகர் வந்து எனக்கு பயமா இருக்கும், ஐயோ 1,00,000, 10,00,000, 20,00,000 சொல்லிட்டு. அதனால எப்பவுமே ரஃப் ஃபிகரே கொடுத்துட்டு போவோம், ஒரு 10,000, 20,000, 1,50,000 எவ்வளோன்னு நமக்கே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், யூ ஹாவ் டு ரைட் வெதர் இட்ஸ் அ பிளான் ஆர் இட்ஸ் அ டெட், எழுதுங்க, பயப்படாதீங்க. எழுதணும்னு ஒரு பயம் இருக்கும், பட் ஒன்லி தென் யூ கெட் தி சொல்யூஷன். பட் இங்கே வைக்காம எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இட் வில் பி டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் யூ, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிரேக் பண்ணிடுவாரு. ஸோ இந்த டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எவ்வளோ டெட் இருக்குன்னு எழுத சொன்னீங்கன்னா எழுதவே மாட்டாங்க. செகண்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுமா, எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுமா சொல்லுவாங்க. ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன டாஸ்க் பண்ணன்னு எழுத சொன்னீங்கன்னா அதிகபட்சம் 1 hour இல்ல 2 hours கூட அவங்களால கணக்கு காமிக்க முடியாது. ஆனா கேட்டீங்கன்னா பயங்கர கோவம் வரும், நீ தான் என்ன கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு வாங்க, நான் எவ்வளவு வேலை செஞ்சு தெரியுமா. எஸ்பெஷலி யாராவது டீம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டெஸ்ட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, உங்க டீம் மெம்பர்ல ஃப்ரீலான்சரா இருக்காங்க, நிறைய வேலை செஞ்சேன்னு சொல்றாங்கன்னா ஒரு பேப்பர் பென்னை கொடுத்து இல்ல நோட் பேட் கொடுத்து எழுத சொல்லுங்க. அவங்க எவ்வளவு எழுதுறாங்கன்னு பாத்தாங்கன்னா, நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன்காங்க, நான் யோகிய, நான் வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது, இந்த தப்பெல்லாம் நான் பண்ணி வளர்ந்தால்தான் இனிமேல் தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஐம் கோயிங் டு ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸோ. அந்த வகையில் வந்து வென் சம்மன் இஸ் நாட் ஏபிள் டு ரைட் வாட் தேவ் டன் ஆர் வாட் தேவ் பிளான்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் தேர் சீட்டிங் தெம் செல்ஃப், தேர் சீட்டிங் யூ, இல்லை இட் உட் பி வெரி டெட்லி ஃபியர். அவங்க வந்து அதை பார்க்கும்போது பயமா இருக்கும், என்னடா அது நம்ம மாட்டிப்போமா, நம்ம வேலையே செய்யாம நம்ம அவங்களுக்கு தெரியாமே அவங்க தப்பு பண்ணாங்க, அதாவது தெரிஞ்ச தப்பு பண்ணுறாங்கன்றது இல்லை, அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் கொடுத்தா போகல, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஸ்மார்ட்டா 12 hours ஒரு 1 hour 12 hours 8 hours 9 hours ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிருக்கலாம், இல்ல எங்கேயாவது டிவைட் ஆயிருக்கலாம், ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் நிறைய ஒர்க் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. உட்காந்து பேப்பர் எழுதும் போது தான் தெரியும் ஒரு 1 hour 1.5 hours கூட பண்ணிருக்க மாட்டாங்க அவுட் ஆஃப் 8 hours. ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, இல்ல நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்லாம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து யாரையோ பாயிண்ட் அவுட் பண்றதுக்கோ பிளேம் பண்றதுக்கோ கிடையாது, உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிட்டு இல்ல உங்க டீமை கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போறதுக்காக தான் இந்த லைஃப். ஸோ இவ்வளவு ஒர்க் பண்றேன்னு நீங்க நினைச்சாலோ இல்ல உங்க டீம் மெம்பர்ஸ் நினைச்சாலோ உட்காந்து பேப்பர்ல எடுத்து எழுதுங்க. You know how much work you have done. அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த ஒர்க்கை இன்னும் பெட்டரா பண்ணிருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நீங்க 1 hour ஃபாலோ அப் கால்ஸ் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்னோட கால் லாக் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes கூட வந்திருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா, ஒரு காலை முடிச்சு அந்த டைம் ஒரு 10 நிமிஷம் நான் ஃபேஸ்புக் பார்த்து வந்திருப்பேன், திரும்ப ஒரு காலை முடிச்சு அதுக்குள்ள வீட்டில் தண்ணி குடிக்க போயிருந்தோம், வெளியே போயிருப்பேன். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது 1 hour நான் கால் பண்ண மாதிரி இருக்கும். பட் இது கரெக்டா என்னோட மென்டாலிட்டி நான் கத்துட்டு விஷயம், அந்த காலிங் பண்ணியா எல்லாமே எடுத்து தூரம் வச்சிரு, டக் 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 அடுத்தது பேக் டு பேக் அந்த கால்ஸ் பண்ணும். ஒரு ஒர்க் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணேன்னா என் மொபைல் மோஸ்ட் ஆஃப் டைம் சைலண்ட்ல இருக்கும், என்னோட வாட்ஸ்அப் எப்பவுமே சைலண்டா தான் இருக்கும், நான் எப்போ முடிவு பண்ணணும் அப்பதான் பார்ப்பேன். காலிங் வந்து எஸ்பெஷலி இன்டென்சிவ் ஒர்க் பண்ணும்போது காலிங் வந்து சைலண்ட்ல போயிடும். அப்ப அந்த 20 minutes ஆர் 30 minutes யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் நினைச்சாலும் ஒரே ஐ கான் கெட் டிஸ்ட்ராக்டட். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்க பிளான் பண்ணி பண்றீங்கன்னும் போது இட் மூவ்ஸ் ஃபாஸ்டர், ஒர்க் மூவ்ஸ் ஃபாஸ்டர். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிளான் பண்ணுங்க. நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணீங்க, என்னென்ன பண்ண போறீங்கன்றதை வந்து பேப்பர்ல எழுதுங்க. எழுதாத ரீசன் அதுதான் ஐம் ஆன்சரிங், ஒய் டூ பீப்பிள் ஹெசிடேட் டு ரைட் தட் பிளான்ஸ் ஆர் தி டாஸ்க் இஸ் ரைட்டிங் யுவர் கோல்ஸ் அண்ட் வை இஸ் ரைட்டிங் யுவர் டாஸ்க் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னா நீங்க நினைப்பீங்க நான் 8 hours இன்னைக்கு ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு, பட் எழுதும்போது ஒரு 1 hour 2 hour மேல கணக்கு வராது. அப்போ என்ன பண்ணி என்னதான் மூடைய கசட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது, அதனாலதான் இட்ஸ் சோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ ஏன் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க எழுதுறீங்க அப்படின்போது ஃபர்ஸ்ட் திங் ஃபியர், எப்பவுமே இந்த மூணு தான் நான் சொல்லுவேன். ஒன்னு, எழுதுனா உங்களுக்கு நீங்களே மாட்டிப்பீங்க, நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது, உண்மையாக நீங்க உங்களுக்கு நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. தேர்டு, நீங்க யாருக்கு அக்கௌண்டபிளோ உங்க டீம் லீடரோ உங்க ஃப்ரெண்டோ அவங்க நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த மூணு விஷயம் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான காரணம், நீங்க வந்து நீங்க நினைச்சதோ இல்ல செஞ்சதோ எழுதாததுக்கான காரணம். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், வை டு கெட் ஆங்கிரி வென் சம்மன் ஆஸ்க் யூ க்வெஸ்சன், ஓகே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், வாட் ஐ வாண்டட் டு ஆன்சர். இது ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் என்னோட கேஸ், என்னோட லைஃப் ஸ்டோரி நான் சொல்றேன். என்னோட மென்டார் டாக்டர் மகாராஜா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் மீ சச் எ கிரேட் லைஃப். நான் இதுல பேசுற பல விஷயங்கள், அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள், அதில் நான் பட்டு அடிபட்டு திறந்த விஷயங்கள். இதுல அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு எவ்ரிடே நான் ரிப்போர்ட் பண்ணும், எண்ட் ஆஃப் த டே வந்து நாளைக்கு என்ன டாஸ்க் வந்து நான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷுட் ரிப்போர்ட் டு ஹிம். இது வந்து நான் 2 years முன்னாடி நான் ஒரு இன்டென்சிவ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, இப்போ வி ஆர் டூயிங் எ ப்ராஜெக்ட் வேர் ஐம் ரிப்போர்ட்டிங் டு ஹிம் எவ்ரிடே, பட் இப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துச்சு, கரெக்டாக நான் ரிப்போர்ட் பண்றேன். அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, எவ்ரிடே ஐ ஹவ் டு கிவ் இன் தி ஒர்க் வாட் ஐ ஹவ் டன், என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு.
அன்னைக்கு பர்டிகுலர் டே அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் அவர் கூட தான் சுத்திட்டு இருந்தேன். வெளியே போயிருந்தோம், லைக் வி ஹேட் சம் மீட்டிங்ஸ், எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நைட்டு கால்ல எங்களோட காலில் கேட்டாரு, இன்னைக்கு உன்னோட ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டாரு. எனக்கு உடனே ஒரு கோவம் வந்துருச்சு, இன்னும் இவர் கூட தான் காலையில இருந்து வந்து ரிப்போர்ட் கேட்கறான்னு சொன்னா நான் சொன்ன கொஞ்சம் கோவமாக சொன்னேன், நான் உங்க கூட தான் இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. தி ஆஸ்மி சோ வாட், என் கூட என்ன பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்ல அனுப்பணும், 8 hours we have been doing so much work அப்படி இந்த ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, எஸ் கரெக்ட், வாட் இஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். என்னன்னா நான் அந்த ரிப்போர்ட் உண்மையாவே எனக்கு அந்த ஒரு பாதரேஷன் இல்ல, கரெக்டான ஃப்ளோல நான் போயிட்டு இருக்கேன் பாத்துல போறேன்னா நான் ரிப்போர்ட் வந்து ஹானஸ்டா என்ன பண்ணிருப்பேன், ஓகே 8 hours ஐ வாஸ் வித் யூ, திஸ் இஸ் ஒர்க் பின் டூ கிளைண்ட் மீட்டிங் பண்ண, அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த 2 hours நான் இந்த ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிடணும். பட் அந்த 8 hours அவர் கூட இருந்தா மிச்சம் அந்த 2 hours 3 hours நான் சரியா ஒர்க் பண்ணாததுனால அந்த 8 hours அவர் கூட தான் இருந்தேன், ஒய் இஸ் ஆஸ்கிங் மீ ரிப்போர்ட் என்ன மாதிரி எனக்கு இருக்கும். இதே விஷயம் தான் என்னோட ட்ரைனிஸ் நிறைய பேர்கிட்ட பாத்துட்டு, நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது பாத்துட்டு, ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டோ அவங்ககிட்ட கொஸ்டின்ஸோ கேட்டா அவங்க வந்து அந்த ஒரு இன்கேபபிலிட்டி என்னன்னா ஐதர் அதை ப்ராப்பர் ஆன்சர் பண்ண தெரியாது, இல்லைன்னா அந்த ரிப்போர்ட் கொடுத்தா மாட்டிப்பண்ற பயத்துல வந்து அந்த ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. நான் எப்பவுமே ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீ அனுப்பிச்சா அனுப்பு, அனுப்புனா ஐ பிலீவ் வாட் யூ ஹேவ் டன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். தட்ஸ் ஐ ட்ரெயின் லாட் ஆஃப் மை ட்ரைனிஸ். ஏன்னா அது டேட்டா லைக் இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தி சார் சொல்ற மாதிரி, ஐ ட்ரஸ்ட் இன் காட் ரெஸ்ட் ஆஃப் த திங் டேட்டா அப்படின்னு சொல்லுவாரு அவர். கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனா எல்லாமே டேட்டா தான், அதை தாண்டி எல்லாமே டேட்டா தான்ற மாதிரி, வென் யூ புட் திங்ஸ் இன் ரிட்டன் யூ ஆர் வெரி கிளியர். அந்த வகையில் வந்து ஒய் ஐ வாண்ட் டு சே திஸ் எக்ஸாம்பிள்னா, ஈவன் நான் என்னோட மென்டார் கூடவே நான் சுத்திட்டு இருந்தாலும் இல்லை என்னோட ட்ரைனிங் கூட சுத்திட்டு இருந்தாலும் சரி, அந்த ரிப்போர்ட்னு வரும்போது அந்த ரிப்போர்ட்ல அதை தைரியமா மென்ஷன் பண்ணுங்க, 8 hours ஐ வாஸ் வித் யூ, 8 hours திஸ் இஸ் த ஒர்க் ஐ பீன் டூயிங், அதனால அந்த ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு ஏன் அங்கே கோவம் வரணும், உங்க கூட தானே ஏன் கேள்வி கேட்கறீங்க? வென் இட்ஸ் அ டேட்டா ஐ ஹவ் டு பிரசன்ட் இட் அஸ் அ டேட்டா, உங்க கூட இருந்த இந்த 8 hours இந்த ஒர்க் பண்ண, சோ திஸ் ஒர்க் டிட் நாட் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தா இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் மீ எனி க்வெஸ்சன். ஸோ இந்த வகையில் இஃப் யூ ஆர் டீம் மெம்பர் ஆர் இஃப் யூ ஆர் டீம் லீடர், இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை யாராவது உங்களுக்கு மேல இருக்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஆல்வேஸ் சப்மிட் இட் அஸ் டேட்டா, டேட்டாவை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகே நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க, எங்க தப்பு பண்ணீங்க, இல்லை எங்க கரெக்ட் பண்ணிருக்கலாம், எங்க ஃபைன் டியூனிங் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் வந்து ஆல்வேஸ் புட் திங்ஸ் இன் டேட்டா, புட் திங்ஸ் அஸ் டாக்குமெண்டேஷன், லைக் தமிழ் பாரதி மென்ஷன் தேர், டாக்குமெண்ட் பண்றீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம். உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், இதே வீடியோவோ என்னோட ட்ரைனிங் கூட நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஹேபிட், நான் மென்டார்ட்ட கத்துக்கிட்ட ஹேபிட், யாராவது ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்பயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம், இல்ல வீட்டுக்கு வந்து வீடியோவும் ஆன்சர் பண்ணலாம், இல்ல ரொம்ப வச்சிருந்தா அங்க ஆன்சர் பண்ணிட்டு உடனே நைட் வீட்டுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்றது, ஆர்டிகல் எழுதுவோம். திஸ் இஸ் ஆல்சோ டாக்குமெண்டேஷன், இப்ப நடக்கிற வீடியோ வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எங்க மைண்ட்ல இருக்க விஷயத்தை இங்க வந்து நான் கூட்டிட்டேன், இப்ப ஒரு 20 minutes நான் பேசுறேன். இப்ப என்ன ஆனா இந்த 20 minutes வீடியோ ஸ்டப் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்பிள் இந்த லாங் ரன். இந்த வீடியோ நான் யூடியூப்ல ஷேர் பண்ணும்போது, இந்த டாபிக் போட்டு ஷேர் பண்ணும்போது, இல்ல நாளைக்கு என்னோட ட்ரைனிங்ஸ்க்கு நான் கொடுக்கும்போது என்னோட டைம் சேவ் ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரா புரிய போகுது, ஓகே டாக்குமெண்டேஷன் இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நீங்க பண்ற ஒரு ஒரு விஷயமே நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்குள்ள எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்றது தெரியும், இங்க இருக்கிறது இங்க கீழே வந்துடும், ஸோ மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், டென்ஷன் ஃப்ரீ. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்ன வேணும் எக்ஸாக்டா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேர்ட், இட்ஸ் கோயிங் டு பி லாங் டேர்ம் ப்ராசஸ், லாங் டேர்ம் ஹெல்ப்ஃபுல் ரிசோர்ஸ். நீங்க ஒன்ஸ் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஃபோர்த், நீங்க இல்லைனாலும் இல்லை நீங்க வந்து பிஸியா இருக்கீங்கனாலும் உங்க டீமால அந்த டாக்குமெண்ட் வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு, இதை என்னோட டீமுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு நானே பிஸியா இருந்தாலும் சரி என்னோட டீம் மெம்பர்ஸ் இந்த லிங்க் மட்டும் அனுப்பி விட்டுருவாங்க புதுசாக ஒரு டெக்னிக்ஸ்க்கு, ஓகே டாக்குமெண்டேஷன் தான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் அனுப்பி விட்டுருவாங்க. இல்லை நாளைக்கு ஒரு புக்காகவே ஆக்குறாங்க, இதை டிரான்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இதை பார்த்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து திஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆர் தி ஒய் டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கான வீடியோ இது. ஒன் செகண்ட், இட் மீ சம் அப், டாக்குமெண்டேஷன் ஏன் வேணும் அப்படின்னா உங்க மைண்ட் இருக்கிறது நீங்க கீழே கொட்டிட்டீங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், யூ கேன் திங்க் அ லாட், யூ கேன் திங்க் அபவுட் த பிகர் கோல்ஸ். செகண்ட், டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கு என்ன வேணும் எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட், இட் வில் பி லாங் டேர்ம் ரிசோர்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து உங்களை தாண்டி சன்னதி சன்னதிகளாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த், இது வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிள், ஐ மீன் என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, ஐ ஃபோகட் த நேம், வெரி ஆஃபன் மை மென்டார் யூஸ், ஒரு விஷயத்த வந்து நீங்க லீவரேஜிங் கான்செப்ட் மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பல நேரத்தில் யூஸ் பண்ணலாம். நீங்க டெக்ஸ்டா மாத்திருக்கீங்கன்னா அதை வந்து அப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸா மாத்தலாம், அது வீடியோவா டாக்குமெண்ட் பண்றீங்க அதை வந்து நீங்க டெக்ஸ்டா மாத்தலாம், ஆடியோவா மாத்தலாம், பிக்சரா மாத்தலாம், அது மாதிரி வந்து நீங்க வேற வேற ஃபார்மேட்ல வந்து நீங்க கொடுக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இந்த டாக்குமெண்டேஷன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அது கோல்ஸ் ஆகட்டும், உங்க பிளான்ஸ் ஆகட்டும், இல்ல முடிச்ச டாஸ்க் ஆகட்டும், எழுதும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும், எஸ்பெஷலி உங்களோட டாஸ்க் அண்ட் உங்களோட டெட் எழுதும்போது. பட் எழுதி அதை நீங்க பாருங்க, தென் யூ கெட் தி ஆக்ஷன் பிளான். ஓகே, ஸோ இதுதான் ஐ வாண்டட் டு ஷேர். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம் பாயிண்ட்ஸ்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ, ஆர் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு லீவ் இட் அஸ் எ கமெண்ட். மை மொபைல் நம்பர் 9840003813 and my website www.chennaieventmcs.com.
இந்த வீடியோல நான் ஏதாவது எப்பவுமே எல்லாருமே இருக்க ஒரு ஹாபிட் சார் இந்த டாபிக் நம்ம மிஸ் பண்ணமே அப்படின்னு நினைப்போம். ஒரு இன்டர்வியூ போகும்போதோ இல்ல எக்ஸாம்ல க்வெஸ்சன் செய்துட்டு வரும்போதோ இல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது எல்லாருமே இருக்க ஒரு தாட் அச்சோ இந்த டாபிக் விட்டமே. நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்துருப்போம் பத்து டாபிக் ஒரு பத்து எட்டிங் அதுல ஒரு எட்டு பேசிச்சா ரெண்டு விட்டுட்டமே அப்படின்லாம் நினைப்போம். எப்பவுமே இப்போ வந்துட்டு எப்படி லைவ் கல்ச்சர் வந்து அது என்னைக்குமே நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் இன்னைக்கு எப்படி லைவ் முடிச்சிட்டேன் இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக் ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா நான் அதை கமெண்டா போடலாம் இல்லை நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் பேசலாம். ஸோ நத்திங் டு ரிக்ரெட் இப்போ ஏதாவது நான் முக்கியமான பாயிண்ட் இதில் விட்டேன்னா இதுல மென்ஷன் பண்ணிக்க பாயிண்ட்ஸ் நீங்க உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இஃப் யூ ஆர் சோ கியூரியஸ் இஃப் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்ட்னா இதுல உங்களோட லேர்னிங் என்னன்றது நீங்க எனக்கு டெக்ஸ்டா டைப் பண்ணாலும் இல்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அனுப்பிச்சுன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. இது உங்க லைஃப்ல வந்து டச் பண்ணி உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வருது இது இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா இந்த வீடியோல என்ன புரிஞ்சிருக்குன்னு நீங்க சம்மப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ஐ வில் லைக் டு கிவ் எ கிரெடிட் டு இன் மை பிளாக் இந்த மாதிரி நீங்க சம்மப் பண்ணி அனுப்புறீங்கன்னா Thank you so much. With that, let me wind up. This is Emcee Thamizharasan signing off from Chennai EnterTrainer. Good night. Stay blessed.